இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து ஏரெட்டிப்பட்டின்ற கிராமத்துலேருந்து பேசுகிறேன். இந்த கிராமத்தில் டேங் ஒன்று இருக்குது. அந்த டேங் வந்து ரொம்ப காலமாக கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக அப்படியே தான் இருக்குது. இதோட 4 தூண்களும் ரொம்ப வீக்காக இருக்குது, அதாவது தண்ணி ஓவர்ஃபுல் ஆனால் இது கீழே விழ சான்ஸ் இருக்குது. இதனால் இப்போ நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியும் அவங்க வந்து இல்லை, இது வந்து இன்னும் 8 வருஷத்துக்கு அப்படியே தான் இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள், இந்த வீடியோ தெளிவாக இல்லை அப்படியே தான் எடுத்தது. இந்த வீடியோவில் வந்து காமிச்சிருப்பேன் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக இது விழ சான்ஸ் இருக்குது. இதை முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு இது சூழ்நிலையில் மின்கம்பம் வந்து அப்படியே தான் இருந்துச்சு, கீழே எல்லாமே அதாவது இரும்பெல்லாம் துருப்பிடித்து இருந்துச்சு. அதனால் நாங்கள் சொல்லியும் அது அகற்றாமல் அப்படியே விட்டுருந்தாங்க. ஏற்கனவே அந்த மாதிரி விட்டனால தான் ஒரு நபர் மேலே ஒரு 3 பேர் மேலே விழுந்து ரொம்ப உயிர் சேதாரம் ஆச்சு. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஏரெட்டிப்பட்டின்ற கிராமத்தில் ஊத்தங்கர தாலுக்கா ஆனந்தூர் போஸ்ட். கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், அவங்க எந்த ஒரு நடவடிக்கையும் இன்னும் எடுக்கலை. வந்து பார்த்து இல்லை இது இன்னும் 8 வருஷத்துக்கு அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இது பெரிய ஆஃபீஸர்ஸ் பார்ப்பாங்கன்னு நம்புகிறேன். நம்பி ஒரு விடிவு காலம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி தான் இந்த வீடியோ போடுறேன். ரெட்டிப்பட்டிக்கு ஒரு புது டேங் ஒன்று கட்டித்தரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன். ஏன்னா இந்த டேங் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. இந்த டேங்க் இருக்கிறனால பக்கத்தில் ரொம்ப அதாவது இதை ஒட்டியே வீடுங்க இருக்குது. இந்த சப்போஸ் ஓவர்ஃபுல் தண்ணி ஓவர்ஃபுல் ஆனால் வீட்டு மேலே சாய சான்சஸ் இருக்குது. தயவு செஞ்சு இதை கொஞ்சம் ஒரு பெரிய விஷயமாக எடுத்து ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கொள்கிறேன்.